வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நானும் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 11th June போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட் டியூஸ்டே வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு புயல் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1800 பாயிண்ட்ஸ் நிப்டி டவுன் ஆயிருந்துச்சு. இந்த டியூஸ்டே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுது. அதாவது பெரிய வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லை, ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு வாலடிலிட்டி இண்டெக்ஸ் 10% அரௌண்ட் வந்து டவுன் ஆயிருக்குது. ஓகே, இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஓவராலும் மார்க்கெட் எப்படி இருக்குது? நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு, ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அந்த ஸ்டாக்கு இனி நியர்பை ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் இருக்குது, அந்த ஸ்டாக்கையும் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸில் வந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய பொசிஷன் என்ன ஆஸ் ஆஃப் நவ். அதாவது இந்த வீடியோ வந்து நான் எர்லியராக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், 4:30 நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது டியூஸ்டே, அதாவது மண்டே அன்னைக்கு அவங்களுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட்டு அதாவது ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. நாளைக்கு வரப்போகிற ஒரு மெகா ஈவெண்ட்டுக்காக யூஎஸ் மார்க்கெட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த மெகா ஈவெண்ட் எப்படி வரும், ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், எஃப்ஓஎம்சி மினிட்ஸு, ஃபெட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, ஸோ இந்த பிக் ஈவெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன், இந்த ஈவெண்ட் எல்லாமே வந்ததுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு எப்படி போகும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஒன்றும் சிக்னிஃபிகண்ட் ரேலி யூஎஸ் மார்க்கெட்டில் இல்லை. என்விடியா ஷேர்ஸ் வந்து நியர்லி 1% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது வந்து ஸ்டாக் வந்து ஸ்பிளிட் பண்ணுற நியூஸ். ஓகேங்களா, மோஸ்ட்லி இன்றைக்கி நாளைக்கு வந்து ஸ்டாக் வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது மிக்சர் ட்ரெண்ட் இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி 0.25% ஹைல இருந்துச்சு. ஹேங்ஸங் இண்டெக்ஸ், ஷாங்காய் இண்டெக்ஸ் நியர்லி 1% டவுன்ல இருந்துச்சு. தைவான் இண்டெக்ஸ் 0.3% டவுன்ல இருந்துச்சு. நம்ம கிஃப்டி நிஃப்டி காலையில 42-50 பாயிண்ட்ஸ் வந்து ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 23,300 ஓப்பன் ஆயிட்டு 23,200 100 பாயிண்ட் இறங்குச்சிங்களா. லோல இருந்து 23,400, அதாவது நியர்பை 400 வந்துருக்குது. ஸோ லோலேருந்து 200 பாயிண்ட்ஸ் பவுன்ஸு, அகைன் அங்கேருந்து 150 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது. ஸோ நிஃப்டியில் வந்து கொஞ்சம் வயலண்ட் மூவ்மெண்ட்டு. பேங்க் நிஃப்டி 49,750, 49,500, அகைன் 49,950, அகைன் 49,650. ஸோ அதாவது ரோலர் ஹோஸ்டர் ஸ்டைலில் இன்னைக்கு வந்து அப்சுலூட்லி மார்க்கெட் இருந்துச்சு. பட் ஃபின் நிஃப்டியில் அந்த மாதிரியான வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லை. 22,152, 22,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஃபின் நிஃப்டி எக்ஸ்பீரியல் வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகேங்களா, மார்னிங்கே வந்து என்னுடைய ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். நியர்பை ஸ்ட்ரைக்கில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ வயலண்ட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகும் அப்படின்ட்டு காலையில் 10:00 நான் வந்து என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு அலர்ட் கொடுத்தேன். ஸோ இந்த அலர்ட் எதுக்காக அப்படின்னா, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பை பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியான கமெண்டு ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டேட்டா, எவ்ரி 1 hour ஒன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, இதெல்லாமே வந்து என்னுடைய பெய்டு சேனலில் கொடுக்குறேன். அது வந்து 1000 rupees பெர் மந்த்துக்கு, ப்ளஸ் 180 rupees, அதாவது 18% ஜிஎஸ்டி. 1180 rupees பெர் மந்த்து. இதில் வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் வராது, ஒன்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வித் கமெண்ட். ஓகேங்களா, அதனுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்காங்க. இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸு 33 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி வந்து 6 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, அதாவது 23,264 வந்து செட்டில் ஆகுது. மிட்காப் இண்டெக்ஸ் இன்றைக்கி வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. செக்டர் வைஸ் பார்க்கும்போது எந்த ஒரு செக்டாரும் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரேலி கிடையாது, மார்ஜினலான அப் அண்ட் டவுன். ஓகேங்களா, மெயினாக சொல்லணும் அப்படின்னா கேபிட்டல் அண்ட் கூட்ஸ் 2% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. தட்ஸ் ஆல். இன்றைக்கி வந்து வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் நியர்லி 10% டவுன் ஆயிருக்குது. 14.7 வந்து செட்டில் ஆகுது. யூனோ லாஸ்ட்டு டியூஸ்டே அன்னைக்கு வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 30 இருந்துச்சு, இன்றைக்கி வந்து 15. ஸோ 50% வந்து லாஸ்ட் டியூஸ்டே டு இந்த டியூஸ்டே வரையும் கிராஷ் ஆயிருக்குது. ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் 2016 crore வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில். இன்னைக்கு வந்து ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் ஆல்மோஸ்ட் 7-8% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. என்பிசிசி அவங்களும் வந்து 878 crore வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு ஒரு ரேலி வந்துருக்குது. யூனோ எஸ்டர்டே வந்து ஆர்விஎன்எல்ல பற்றி நான் சொல்லியிருந்தேன், 2 mega ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி 5-6% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ONGC அவங்களுடைய கேஸ் ப்ரொடெக்ஷன் வந்து
சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய இம்பாக்ட்டு ஓஎன்ஜிசி இன்னைக்கு 5-6% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்ததான் வந்து பார்க்கும்போது ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரேலி. ரீசன் என்னன்னா, அகைன் ரயில்வே மினிஸ்டராக வந்து அஸ்வினி வைஷ்ணவ் வந்து சார்ஜ் எடுத்திருக்கிறாரு. அதனுடைய ரீசன் அது மட்டும் இல்லாமல் 100,000 கோடிக்கு அவங்க வந்து இந்த 1 இயரில் வந்து சிக்னலிங் சிஸ டம்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1,00,000 crore அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டு. அதனுடைய இம்பேக்ட் தான் ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு நான் ஸ்டாப் ரேலி. அதுக்கடுத்து வந்து பிஎன்சி இன்ஃப்ரா வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 10% டவுன் ஆயிருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, சிபிஐ வந்து பிஎன்சி இன்ஃப்ராலேருந்து சம் எம்ப்ளாயீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, எம்டிக்கு வந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய ரீசன் தான். ஓகேங்களா? இன்னைக்கு யூஎஸ் 10-year bond இல்லு 4.45 வந்திருக்குது. குரூடு ப்ரைஸ் $82 பேர் பேரல் வந்திருக்குது. இதை பிறகு முக்கியமான நியூஸ். ஈவெண்ட் என்னன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு டியூஸ்டே எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இல்லை, பட் வெனஸ்டேக்கு நிறைய ஈவெண்ட் இருக்குது. அது எல்லாமே வந்து வெனஸ்டே போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்ல வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். வெனஸ்டே மார்னிங் 7:00 வந்து சைனாவுடைய இன்ஃபிளேஷன் இருக்குது. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் 150 points டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஆல்மோஸ்ட் 1% நியர்லி டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் செக் பண்ணிக்கிறேன். 4:45 ஆகுது, 10th June தான் ஷோ ஆகிட்டு இருக்குது. எனிவே ஓகே, இப்போ எஃப்ஐஸ் மண்டே க்ளோசிங்கில் எவ்வளோ பொசிஷன் வச்சுருந்தாங்க, அதாவது இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 86% அரவுண்ட் வந்து ஷார்ட்ல இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் எஃப்ஐஸ் இப்போ வந்து 66% வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க. யூனோ ஆல்மோஸ்ட் 18% to 19% வந்து அவங்களுடைய ஷார்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க இந்த ரீசன்ட் ரேலியில். அதுக்கு அடுத்ததாக வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் டொமஸ்டிக் வந்து 52% லாங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. கிளைண்ட்ஸ் வந்து 56%, அதாவது நம்ம மாதிரி ரீட்டைல் ட்ரேடர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து 56% வந்து லாங்கில் இருக்கிறாங்க. ப்ரொப்ரேட்டர் அக்கௌண்ட், அதாவது இந்த புரோக்கர்ஸ், இவங்க வந்து 91% வந்து லாங்கில் இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில். ஓகேங்களா? இந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து இனி வந்து அப்பப்போ நான் வந்து ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா இதனுடைய இம்பேக்ட்டு மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எஃப்ஐஸ் வந்து அவங்க வந்து ஷார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபால் வரும். ஓகேங்களா? ரைட். இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, யூனோ எஸ்டர்டே வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிச்சு. இன்னைக்கு வந்து நியர்பை ஆல் டைம் ஹை வந்துட்டு அங்கேருந்து 100 points டவுன் ஆயிருக்குது. நான் எஸ்டர்டே வீடியோ சொன்ன மாதிரி தான், இதே இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டேபிள் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ப்ரீவியஸ் ஹை அதாவது 23,400 அந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக ரேலி போவோம். பட் இதே இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு சடனாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா, இந்த 23,400 ஒரு மேஜிக் ரெசிஸ்டன்ஸாக சேஞ்ச் ஆகிடும். அதனால் இந்த லெவல் வந்து ஒரு பிவட் பாயிண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் காஷியஸாக இருக்கலாம். ஹை பிரேக் ஆகுதா இல்லை இங்கேருந்து இப்போ செல்லிங் ப்ரெஷர் வருமா அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணணும். ஓகேங்களா? எது எப்படி இருந்தாலும் நாளைக்கும் மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. நாளைக்கு ஈவினிங் வர டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? அதாவது இனிமேல் வந்து நமக்கு எலெக்ஷன் நியூஸ் அந்த ட்ராமா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் தான். பட்ஜெட் மோஸ்ட்லி வந்து July 2nd week வந்துடும். அந்த பட்ஜெட்டில் தான் வந்து அகைன் வந்து ஒரு வயலண்ட் மூமெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரையும் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ரைட். ஓகே, இப்போ வந்து டெக்னிக்கல் லெவல்ஸ், சம் பிரேக் அவுட் கால்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதை பார்த்துடலாம். இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஒரு பிரேக் அவுட் கால் சொல்லியிருந்தேன், அதாவது 46 rupees. இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்து 47.40 வந்து செட்டில் ஆகிருக்குது. அந்த ஸ்டாக் என்ன அப்படின்னா இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ஹியூஜ் வால்யூம் நடந்திருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 20 crore வால்யூம் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசண்ட் ஹை, அதாவது பிப்ரவரி மந்த்து வந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. எப்போவுமே வந்து பிரேக் அவுட் அப்படின்னா அந்த இடத்துல வால்யூம் ஆகணும், ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் ஆகணும். பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த வால்யூம் அந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபர்தராக வந்து ரேலி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகிருக்குது. இதனுடைய ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 65 rupees வந்து 75 rupees வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 30 rupees. ஓகேங்களா? 30 rupees தான் சப்போர்ட்.
அடுத்ததாக இன்னொரு பிரேக் அவுட் என்ன அப்படின்னா குஜராத் கேஸ் லிமிடெட். இது வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆக கிடையாது. 618 ரூபீஸ்லேருந்து 620 ரூபீஸுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஜோனு. இந்த பிரேக் அவுட் லெவல் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா லைக் 618 to 620 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், லைக் 700 ரூபீஸ் வரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் வில் டேக் சப்போர்ட் வந்து 550. இது லாங் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 550 ரூபீஸுங்கிறது ஒரு சப்போர்ட் வித் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். 620 ரூபீஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஓகேங்களா. ஸோ 618 to 620 ஸ்ட்ராங் பிரேக் அவுட் லெவல் குஜராத் கேஸ் லிமிடெட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதாவது எஸ்டர்டே நான் சொன்ன மாதிரி தான், க்ளோசிங்கில் வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க கொஷனை, எதுவுமே வந்து ஓப்பனில் வைக்கிறது இல்லை. அதனால தான் வந்து எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை நியர் பை ஸ்ட்ரைக்கில். ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் அண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இண்டிகேட் பண்ணிட்டுருக்குது ஓகேங்களா. பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்க்கும்போது 50,000 கால் ஆப்ஷனில் மார்ஜினலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 50,000 மேலே சஸ்டெயின் ஆகிட்டுருந்துச்சு அப்படின்னா தான் ஃபர்தர் ரேலி வரும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணிட்டுருக்குது ஓகேங்களா. புட்டு சைடு எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை பேங்க் நிஃப்டியில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டுக்கிறோம். இந்த 1 hour கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ரூசியல் ரெசிஸ்டன்ஸ் 50,000 to 50,100 ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ரெண்டு நாளாக வந்துட்டு தான் டவுன் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு மேலே 50,100 to 200 மேலே இருந்துச்சு அப்படின்னா தான் ஃபர்தர் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 49,500 கீழே இருந்துச்சு அப்படின்னா 49,250 then 49,000. இப்போ நான் பார்த்துட்டுக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டுக்கிறோம். நிஃப்டியோட 1 hour கேண்டிலும் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு நாளாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. வெரி ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன். ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணாலோ அதாவது 23,400 இந்த ஹையை பிரேக் பண்ணாலோ இல்லை அப்படின்னா 23,200 இந்த லோ பிரேக் பண்ணாலும் ஃபர்தராக வந்து டைரெக்ஷன் இருக்கும் அப்சைடாக டவுன் சைடாங்கிறது பார்க்கலாம். அதுதான் ரெசிஸ்டன்ஸு 23,400 தென் சப்போர்ட்டு 23,200. இந்த ரெண்டு லெவலுக்கு எந்த லெவல் பிரேக் பண்ணாலும் ஃபர்தராக வந்து மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வரமாட்டேன்.